ஒரு மனிதனுடைய செயலின் வெளித்தோற்றம் ஒரு தவறான அர்த்தத்தை நமது உள்ளத்திலே சூட்டுகின்றது என்று வைத்துக் கொள்வோம். அந்த நேரத்தில் கூட அந்த மனிதனை பற்றி நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்றுதான் இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எப்படி உருவாக்கினார்கள் என்றால், சஹாபாக்களுக்கு கொடுத்த பயிற்சி எப்படி என்றால் பாருங்கள். ஒரு சம்பவம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடைபெறுகின்றது. அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வைத்து ஒரு முறை என்னையும் ஜுபைரையும் மிக்தாதையும் அழைத்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் ரௌலத்து ஹாக் என்ற இடத்திற்கு செல்ல வேண்டும். ரௌலத்து ஹாக் என்பது மக்காவுக்கு மதீனாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், வேகமாக செல்ல வேண்டும். அங்கே ஒரு பெண்மணி இருக்கின்றாள், அவளிடத்திலே ஒரு கடிதம் இருக்கின்றது, போய் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று மூவரையும் நபிகளார் அனுப்பி வைக்கின்றார்கள். நாங்கள் மூவருமாக அந்த இடத்திற்கு செல்கின்றோம், பெண்மணியை சந்திக்கின்றோம். அந்த பெண்ணிடத்திலே சொல்லுகின்றோம், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய கடிதத்தை தா என்று கேட்டபொழுது அந்த பெண் ஆரம்பத்தில் என்னிடத்தில் எந்த கடிதமும் கிடையாது என்று மறுக்கின்றாள். உடனே மூவரும் சொன்னார்கள், நீயாக கடிதத்தை தர வேண்டும், இல்லாவிட்டால் உனது ஆடைகளை களைய வேண்டும், நாங்கள் கடிதத்தை தேடி பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணி தனது பின்னப்பட்ட முடிக்கு கீழால் இருந்து கடிதத்தை எடுத்து கொடுக்கின்றாள். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு மூவரும் வேகமாக மதீனாவுக்கு வருகிறார்கள். நபிகளாரிடத்தில் அந்த கடிதத்தை கொடுக்கின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதத்தை விரித்து படிக்கின்றார்கள். அதாவது மின் ஹாத்திப் இப்னு அபி பல்தஆ இலா உனாசிம் மினல் முஸ்ரிகீன பிமக்கா. ஹாத்திப் இப்னு அபி பல்தஆ விடமிருந்து மக்காவில் இருக்கக்கூடிய சில முஸ்ரிக்குகளுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம். ஹாத்திப் இப்னு அபி பல்தஆ ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்ரிக்குகளுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கின்றார்கள். என்ன செய்தி என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வர இருக்கிறார்கள், மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி வர இருக்கிறார்கள். நீங்கள் உங்களை கவனமாக ஜாக்கிரதையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தி அந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருந்தது. இதை நபிகளார் படிக்கின்றார்கள். சஹாபாக்கள் அந்த இடத்திலே குழுமியிருக்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு கோபம் வருகின்றது. உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை அழைக்கின்றார்கள். ஹாத்திபே, இது என்ன என்று கேட்கின்றார்கள். ஹாத்திப் இப்னு அபி பல்தஆ ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனது இந்த விடயத்தில் அவசரப்பட வேண்டாம், நிதானமாக நான் சொல்லுவதை கேளுங்கள். இந்த உங்களோடு இருக்கக்கூடிய முஹாஜிர்கள் இருக்கின்றார்களே, இவர்களுக்கு மக்காவிலே உறவினர்கள் இருக்கின்றார்கள். அந்த உறவினர்களை வைத்து அவர்களுடைய உடைமைகளை பாதுகாக்கிறார்கள். ஆனால் எனக்கோ மக்காவிலே உறவினர்கள் என்று சொல்லுவதற்கு யாரும் கிடையாது. எனவே அங்கே இருக்கக்கூடிய முஸ்ரிக்குகளுக்கு ஏதாவது ஒரு உபகாரத்தை செய்து எனது உடைமைகளை நான் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதனால் தான் இந்த கடிதத்தை எழுதினேனே ஒழிய உங்களை காட்டி கொடுக்க வேண்டும், இஸ்லாத்தை விட்டு மதம் மாற வேண்டும், இறை நிராகரிப்புக்கு செல்ல வேண்டும் என்ற எந்த நோக்கமும் எனது உள்ளத்தில் கிடையாது என்று தெளிவாக தனது நிலைப்பாட்டை சொல்லுகின்றார்கள். ஆனாலும் சஹாபாக்களால் இந்த பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அந்த இடத்திலே உமர் ரழியல்லாஹு இருந்தார்கள். உடனே நபி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், தஅனி யா ரசூலல்லாஹ் ஃபஅத்ரிப உன்கஹு, யா ரசூலல்லாஹ் விடுங்கள், நான் அவனுடைய கழுத்தை எடுத்து விடுகிறேன். எங்களோடு இருந்து கொண்டு எங்களை பற்றிய செய்திகளை அங்கே இருக்கக்கூடிய முஸ்ரிக்குகளுக்கு சொல்லக்கூடிய இந்த மனிதரை நான் கொன்று விடுகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அந்த இடத்திலே கோபப்படுகிறார்கள், ஆவேசப்படுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? இல்லை, இந்த ஹாத்திபை பொறுத்தவரைக்கும் இன்னஹு ஷஹித பத்ரா, பத்ர் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர், பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்னு தெரியுமா? அதாவது இஅமலு மா ஷிஅதும் ஃபக்கத் கஃபர்து லக்கும், நீங்கள் நாடியதை செய்யலாம், உங்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட சமூகத்தை கொலை செய்கின்ற அதிகாரம் நமக்கு கிடையாது என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு அறிவுரை சொல்கிறார்கள். சஹாபாக்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களை, வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது ஒரு சமூகத்தை காட்டி கொடுக்கக்கூடிய செயல், ஒரு சமூகத்தை காவு அதாவது கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்திற்கு ஒரு கூட்டத்திற்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு செயலை, ஒரு குற்றத்தை, ஒரு சமூக துரோகத்தை வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது இந்த செயல் அப்படியான ஒரு செயலாக இருக்கின்றது. ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அந்த தோழரை பற்றிய நல்லெண்ணத்தை தான்
உங்களுடைய உள்ளம் சுமக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை தான் இந்த சம்பவத்தின் பின்னணியில் சஹாபாக்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள்.